வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். அக்டோபர் 5, 2023 முதல் அக்டோபர் 14, 2023 வரை தோஹாவில் நடைபெறவுள்ள GIMS கத்தார் நிகழ்விற்கு 30 உலகளாவிய வாகன பிராண்டுகளை வரவேற்பதாக கத்தார் சுற்றுலா மற்றும் ஜெனீவா சர்வதேச மோட்டார் கண்காட்சியானது அறிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 முதல் ஃபார்முலா 1 கத்தார் ஏர்வேஸ் கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் 2023 வரை உலகின் மிக உயர்ந்த விளையாட்டு நிகழ்வுகளை நடத்தும் நாடான கத்தார் இந்த ஜெனீவா சர்வதேச மோட்டார் கண்காட்சியின் சொந்த நாடான சுவிட்சர்லாந்திற்கு வெளியே நடைபெற உள்ள இந்த நிகழ்வின் முதல் பதிப்பை காண உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கும் கார் ஆர்வலர்கள் நிகழ்வின் போது அறிமுகம் செய்யப்பட உள்ள 10 புதிய கார்களை முதலில் பார்க்கும் அரிய வாய்ப்பை பெறுவார்கள். தோஹா கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் கண்காட்சியாளர்கள் 10,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த நிகழ்வினை கண்டு களிக்க உள்ளனர். அக்டோபர் 5 ஒரு பிரத்யேக தொடக்க விழா மற்றும் இரவு விருந்துடன் இந்த நிகழ்வானது தொடங்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜெனீவா மோட்டார் ஷோ கத்தாரானது அக்டோபர் 6 உலக ஊடகங்களை வரவேற்க உள்ளது. அக்டோபர் 7 முதல் 14 வரை பொதுமக்களுக்காக இந்த நிகழ்வானது திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 6 முதல் 8 வரை தோஹாவில் நடைபெறும் ஃபார்முலா 1 கத்தார் ஏர்வேஸ் கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் 2023 இணைந்து இந்த நிகழ்வு அரங்கேற்றப்பட உள்ளது. நிகழ்வுகளின் முழு GIMS கத்தார் திட்டமானது விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்வக்ரா முனிசிபாலிட்டி பொது விவகாரங்கள் மற்றும் சேவைகள் துறைகள் கோடை காலத்தில் நகராட்சி ஊழியர்களுக்கு அவர்களது களத்தில் சூரிய பாதுகாப்பு குடைகளை விநியோகிக்க ஒரு தன்னார்வ முயற்சியை தொடங்கியுள்ளனர். இந்த முன்முயற்சி அவர்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் எரியும் சூரிய கதிர்களால் ஏற்படும் வெப்பத்தாக்கம் மற்றும் சோர்வு அபாயங்களிலிருந்து அவர்களது பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றது. இந்த குடைகள் பொருத்தமான தடிமன் மற்றும் நிறுவ எளிதான அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தெரு மற்றும் சாலைகளை சுத்தம் செய்தல், விவசாய வேலைகள் மற்றும் பொது தோட்டங்கள், பூங்காக்கள், நடைபாதைகள் மற்றும் பொது சதுக்கங்களில் மரம் வெட்டுதல் போன்ற பணிகளை செய்யும் பொழுது கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்க இந்த குடைகள் உதவுகின்றன. முனிசிபாலிட்டி அமைச்சகமானது தோஹா நகராட்சியால் குக்கர் மினிமார்ட் ட்ரேட் என்ற பெயரில் ஒரு நிறுவனமானது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக ஒரு ட்வீட்டில் தெரிவித்துள்ளது. இந்த மூடலானது 5 நீடிக்கும் என்றும் மனித உணவு கட்டுப்பாட்டை ஒழுங்குபடுத்தும் 1990 எட்டாம் எண் சட்டத்தை மீறியதன் காரணமாக இந்த நிறுவன மூடலானது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ட்வீட்டில் குறிப்பிட்டுள்ளது. கத்தாரில் 4 வெளிப்புற ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர் யூனிட்டுகளை திருடியதற்காக 1 வெளிநாட்டவருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றமானது 1 சிறை தண்டனையை விதித்துள்ளது. மேலும் உடனிருந்த 2 பிரதிவாதியை விடுவித்துள்ளது. உள்ளூர் அரபு நாளிதழான அராயா பத்திரிகையானது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் பிக்கப் வாகனத்தை பயன்படுத்தி ஒரு குடியிருப்பு வில்லாவிலிருந்து 4 ஸ்பிளிட் ஏசி யூனிட்டுகளை நகர்த்த உதவுமாறு மற்றவரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் என்றும் 4 வெளிப்புற ஏசி யூனிட்டுகளும் பின்னர் ஒரு சந்தையில் விற்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. வீடு திரும்பிய போது வில்லா உரிமையாளர் சம்பவம் குறித்து போலீஸ் நிலையத்தில் தெரிவித்துள்ளதாகவும் விசாரணை நடத்தி அருகிலுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. குற்றவியல் நீதிமன்றமானது இருவருக்கும் 1 சிறை தண்டனையும் அதனைத் தொடர்ந்து நாடு கடத்தவும் தண்டனை விதித்துள்ளது. இருப்பினும் மேல்முறையீட்டு நீதிமன்றமானது இறுதியில் அவர்களில் ஒருவரை ஆதாரம் இல்லாததால் விடுதலை செய்து மற்றவருக்கு தண்டனையை உறுதி செய்துள்ளது. கத்தாரில் ஒம்சலால் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த உபகரணங்களில் இருந்து டீசலை திருடியதற்காக 2 வெளிநாட்டவர்களுக்கு குற்றவியல் நீதிமன்றமானது 1 சிறை தண்டனையும் அதனைத் தொடர்ந்து நாடு கடத்தவும் தண்டனை விதித்துள்ளது.
உள்ளூர் அரபு நாளிதழின் அறிக்கையின்படி குற்றம் நடந்த இடத்தில் செயல்படக்கூடிய தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு பணியாளர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த உபகரணங்களின் தொட்டியிலிருந்து டீசலை உறிஞ்ச முயன்ற இருவரை கண்டதாக தெரிவித்துள்ளார். நிறுவனத்திற்கு சொந்தமான உபகரணங்களிலிருந்து திருடப்பட்ட டீசலை கொண்டு தங்கள் வாகனத்தில் எரிபொருளை செலுத்த முயன்றதை இருவரும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் டீசலை பறிக்க முயன்றபோது பாதுகாப்பு பணியாளர்கள் தங்களை தடுத்ததையும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். கத்தாரில் இரண்டு குற்றவாளிகள் போலீஸ் அதிகாரிகளைப் போல ஆள்மாறாட்டம் செய்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் தங்குமிடத்தை சோதனை செய்துள்ளனர். அவர்கள் சட்டவிரோத போதைப் பொருள் வைத்திருந்ததாக சந்தேகிப்பதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களை அறைக்கு வெளியே இருக்குமாறு உத்தரவிட்டு அறையில் உள்ள அனைத்து பொருட்களையும் சேதப்படுத்தி சோதனை நடத்தியுள்ளனர். பின்னர் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னராக அறையில் ஒரு பைக்குள் இருந்த 11,500 கத்தாரி ரியால் தொகைகளை திருடிச் சென்றுள்ளனர். அவர்களை அழைத்துச் செல்ல தயாராக ஒரு வாகனத்தில் வெளியே அவர்களுக்காக மூன்றாவது நபர் காத்திருந்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் திருட்டு குறித்து போலீசில் புகார் செய்துள்ளனர். குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றவியல் நீதிமன்றமானது அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதனைத் தொடர்ந்து நாடு கடத்தவும் தண்டனை விதித்துள்ளது. பிறகு அவர்களில் இருவர் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளனர் என்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றமானது சிறை தண்டனையை 1 ஆண்டு சிறை தண்டனையாக குறைத்து பின்னர் நாடு கடத்தவும் தண்டனை அளித்துள்ளது. ட்விட்டர் சமூக வலைதளமானது தனது நீலப்பறவை லோகோவை எக்ஸாக மாற்றியுள்ளது. திங்களன்று சமூக ஊடக வலையமைப்பின் தளமானது நிறுவனத்தின் புதிய லோகோவை வெளியிட்டுள்ளது. புதிய லோகோ கருப்பு பின்னணியில் வெள்ளை எக்ஸ் போன்ற தோற்றத்தை கொண்டுள்ளது. ட்விட்டரின் உரிமையாளர் எலன் மஸ்க் மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி லிண்டா யாகரினோ அவர்கள் சமூக ஊடக வலையமைப்பிற்கான புதிய லோகோவை வெளியிட்டுள்ளனர். கத்தார் ரியாலிற்கான இன்றைய பணமாற்று விகிதமானது இந்திய ரூபாயின் மதிப்பில் 22.41 இலங்கை ரூபாயின் மதிப்பில் 90.20 உள்ளது. இந்த பணமாற்று விகிதங்களானது எக்ஸ்சேஞ்சுகளை பொறுத்து மாறுபடலாம். மேலும் கத்தாரில் இன்றைய நிலவரப்படி 1 கிராம் தங்கத்திற்கான விலையானது 18 கேரட் 185.73 கத்தாரி ரியாலாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 1 கிராம் 227 கத்தாரி ரியாலாகவும் 24 கேரட் தங்கத்திற்கான 1 கிராம் விலையானது 240.50 உள்ளது. அதே சமயத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலையானது 2.88 கத்தாரி ரியாலாகவும் 1 கிலோ வெள்ளிக்கான விலையானது 2877.74 கத்தாரி ரியாலாகவும் உள்ளது. இந்த விலை நிலவரமானது நகைக்கடைகளை பொறுத்து மாறுபடலாம். கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.